உங்க யாருக்கும் தெரியாத தளபதி 67 படத்தோட கதையை இப்போ சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி கேரளாவில் ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருந்தார். அந்த பேக்கரியும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது பிடிக்காத தளபதியோட எனிமீஸ்லாம் அந்த கடையை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டானை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் ப்ரோன்ஸ்ல சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ரோலெக்ஸ்ங்கிற ஒரு டானை பற்றி தளபதியோட எனிமீஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஸோ ரோலெக்ஸ் கிட்ட போயிட்டா தளபதியோட பேக்கரி எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தளபதியோட எனிமீஸ் திங்க் பண்ணாங்க. உடனே ரோலெக்ஸையும் போய் பார்த்தாங்க தளபதியோட எனிமீஸ். அப்போ ரோலெக்ஸ் வேற பிரச்சனையில் இருந்தான். ஏஜென்ட் விக்ரம் விக்ரம் கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு வேற வழியில் போக ஆரம்பிச்சான் ரோலெக்ஸ். அந்த டைம்ல தான் ரோலெக்ஸுக்கு தளபதியை பத்தி தெரிய வந்துச்சு. உடனே ப்ரோன்ஸ்வர் விக்ரத்தை நிப்பாட்டிட்டு சாக்லேட் பவுடர் சேல்ஸ் பண்றதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரோலெக்ஸ் திங்க் பண்ணலாம். எப்படியோ இந்த விஷயம் ஏஜென்ட் விக்ரமுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால நம்ம தளபதிக்கு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம ஏஜென்ட் விக்ரம். ஸோ இந்த விஷயம் நம்ம தளபதிக்கு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய கத்தியை ரெடி பண்ணிட்டு வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டாரு. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பமே வரும். நம்ம தளபதிக்கு எப்படி இவ்வளோ பெரிய கத்தி செய்ய தெரியும்? அப்புறம் இவ்வளோ பெரிய தைரியம் எங்கேயிருந்து வந்துச்சுட்டு? வேறு யார்ட்டன்னு வரல. அவர் அப்பா பெரிய டான் சென்னையில் ஒரு காலத்தில். அதனால் அந்த தைரியம் அவருக்கும் வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன கதை எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரி